விக்ரம் ஆதித்யா ராஜா என்கிற ராஜபாண்டி வயது ஐம்பது என்பவர் கார் திருட்டில் ஈடுபட்டு இருக்கலாம் என்றும் போலீசார்கள் சந்தேகித்தனர் அதன் பேரில் அவருடைய செல்போன் அழைப்புகளை ஆய்வும் செய்தனர் அப்போது சுமார் இருபது நாட்களாக அவருடைய செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவரது செல்போன் தொடர்பு கொண்டு பேசியவர்கள் விவரங்களையும் போலீசார் சேகரித்தனர் அதில் நெல்லை மாவட்டம் வன்னிக்கோணத்தலையைச் சேர்ந்த ரவீந்திரனின் மனைவியான சித்ரா புதியம்புத்தூர் அருகே உள்ள நடுவங்குறிச்சியை சேர்ந்த ராமர் ஆகியோர் அதிக நேரம் பேசியிருப்பதும் தெரியவந்தது அதன் பேரில் சித்ரா மற்றும் ராமர் ஆகியோரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் சித்ரா உள்ளிட்ட ஐந்து பேர் சேர்ந்து புதியம்புத்தூர் பகுதியில் ராஜபாண்டியை கொலை செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து சித்ரா ராமர் ஆகியோரை புதியம்புத்தூர் போலீசாரிடம் நெல்லை போலீசார் ஒப்படைத்தனர் தொடர்ந்து புளியம்புத்தூர் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியான கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சித்ரா தனது கணவரான ரவிச்சந்திரனுடன் தருமபுரி மாவட்டம் பாப்பம்பெட்டி மண்டேரி பகுதியில் வசித்து வந்துள்ளார் ரவிச்சந்திரன் மூணாடியில் உள்ள ஒரு டி எஸ்டேட்டில் வேலை பார்த்து வருகிறார் அவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சித்ரா தனது கணவரை பிரிந்து பெற்றோர் வீட்டுக்கு வந்துவிட்டார் இந்நிலையில்தான் அவரது வீட்டிற்கு சித்தப்பாவின் நண்பரான ராஜபாண்டி அடிக்கடி வந்து சென்றுள்ளார் அப்போது சித்ராவுக்கும் ராஜபாண்டிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது இதையடுத்து ராஜபாண்டி சித்ராவுக்கு தூத்துக்குடி அருகே புதியம்புத்தூரில் உள்ள ஒரு ஜவுளி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி அழைத்தும் வந்துள்ளார் அங்கு தனது கார் டிரைவரான நடுவங்குறிச்சியை சேர்ந்த அர்ஜுனின் மகனான ராமர் மூலம் போர்ச்சிட்டி நகரில் ஒரு வீடு வாடகை எடுத்து அங்கு தங்கவும் வைத்துள்ளார் அதன் பிறகு அவர் அடிக்கடி அங்கு சென்று வந்துள்ளார் இந்நிலையில்தான் கார் டிரைவரான ராமருக்கும் சித்ராவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதனை அறிந்த ராஜபாண்டி சித்ராவை கண்டித்துள்ளார் இதனால் அவர்களுக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்துள்ளது இது குறித்து அறிந்த ராமர் கடந்த மாதம் பதினாறாம் தேதி தனது மனைவியான லட்சுமி மற்றும் உறவினர்கள் நடுவங்குறிச்சியை சேர்ந்த முருகனின் மகனான சக்திவேல் காட்டுராஜாவின் மகனான முத்துக்கணி ஆகியவுடன் சேர்ந்து சித்ரா வீட்டுக்கு வந்துள்ளார் அங்கிருந்த ராஜபாண்டியை கண்டித்தனர் அப்போது அவர்களுக்கு இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த ராமர் சக்திவேல் முத்துக்கணி சித்ரா லட்சுமி ஆகியோர் சேர்ந்து ராஜபாண்டியை அரிவாளால் வெட்டி தலையையும் துண்டித்தனர் பின்னர் கொலையை மறைப்பதற்காக தலையை ஒரு சாக்கு பையில் வைத்து புதியம்புத்தூரில் உள்ள ஒரு பாலடைந்த கிணற்றுக்குள் வீசினர் உடலை துணியால் சுற்றி காரில் எடுத்து சென்று தட்டம்பாறை அருகே உள்ள ஒரு கல் குவாரியில் வீசியும் உள்ளனர் பின்னர் அவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றும் விட்டனர் அதே நேரத்தில் சித்ரா தான் வசித்து வந்த வீட்டை காலி செய்துவிட்டு புதிதாக கனிநகரில் ராமர் வாடகைக்கு எடுத்துக் கொடுத்த வந்த வீட்டில்தான் தற்போது வசித்து வந்துள்ளார் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து புதியம்புத்தூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான முத்துமாலை வழக்கு பதிவு செய்து சித்ரா ராமர் ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மேலும் அவர்களை அழைத்து சென்று ராஜபாண்டியின் தலை உடல் வீசப்பட்ட இடத்தையும் போலீசார் கண்டுபிடித்தனர் தொடர்ந்து இன்று அதாவது சனிக்கிழமை கிணற்றில் வீசப்பட்ட தலை கல்குவாரியில் வீசப்பட்ட உடல் ஆகியவற்றையும் போலீசார் மீட்டு சம்பவ இடத்திலேயே பிரேத பரிசோதனையும் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்த வழக்கு தொடர்புடைய சக்திவேல் முத்துக்கணி லட்சுமி ஆகிய மூன்று பேரையுமே போலீசார் வலைவீசியும் தேடி வருகிறார்கள் கள்ளக்காதலை கொலை செய்ததற்காக பெண் உள்பட இரண்டு பேர் கைது பெய்த சம்பவம் புதியம்புத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை உள்ளது